திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகர் பகுதிகளில் உள்ள அரசு மதுபான கடைகளில் ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு தொடர்ந்து 10 ரூபாய் வசூலித்து வருவதாக பாஜகவினர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக அரசு உத்தரவை மீறி 10 ரூபாய் வாங்கும் மதுபான கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒட்டஞ்சத்திரம் நகர் பகுதி முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அனைத்து கடைகளையும் ஆய்வு செய்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று பாஜகவினர் மற்றும் மதுபிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட மேற்படி பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் ஆட்டோவில் சென்று ஒரு சந்திப்பில் இறங்கியுள்ளனர். அப்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2.5 வயது குழந்தையான லாவண்யா திடீரென சாலையின் குறுக்கே ஓடியுள்ளார். இதை பார்த்த அவரது சித்தி த்ரிஷாவும் பின்னால் ஓடிய போது இருவரின் மீதும் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 2 பேரும் படுகாயமடைந்த நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் வருகிறது. காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கேரள மாநிலம் பாறசாலை பகுதியில் புனரமைக்கப்பட்ட காமராஜர் சிலைக்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் கேரள காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பேசிய அவர், குழந்தைகளுக்கு பல பெற்றோர் கதைகள் சொல்லியும் தாளாட்டு பாடியும் தூங்க வைப்பர். ஆனால் என்னுடைய தந்தை மறைந்த காமராஜரை பற்றிய கதைகளை கூறியும் காமராஜர் பற்றிய புகழ் பாடல்களை தாளாட்டாக பாடியும் எங்களை தூங்க வைப்பார் என்று பேசினார். அதாவது பிறந்தவர்கள் காமராஜர் பற்றி சொல்லணும்னா வந்து எங்கள் அப்பா வந்து மறைந்த திரு ஹெச் வசந்தகுமார் அவர்கள் வந்து காமராஜர் அவர்களுடைய பெரிய பக்தர் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வந்து தூங்கும்போது கதை சொல்லி தூங்குவாங்க. எப்போ வந்து காமராஜர் கதை சொல்லி பாட்டு பாடி இந்த மாதிரி வந்து தாலாட்டு கூட வந்து காங்கிரஸ் இதையும் காமராஜர் புகழ் பாடி தான் வந்து நிறைய பாடல்கள் பாடி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி வந்து எல்லார் மனசுலேயும் சரி எங்கள் மனசுலையும் சரி ஒரு அழியாவுக்கு தான் வந்து இப்போ தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து கல்வி அவர்களுக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் வர வேண்டும், சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு வந்து பிள்ளைகள் படிப்பதற்காக மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்து சில யூனிஃபார்ம்களை கொண்டு வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருக்கார். மக்களின் வளர்ச்சியை என்னுடைய வளர்ச்சி என் நாட்டின் வளர்ச்சி அப்படின்ற ஒரு வருதில் கொண்டு வளர்ச்சிக்காக மட்டுமே போராடி தமிழகத்திற்கு வந்து பெருமை சேர்த்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும், அதுக்காக வந்து நம்ம எல்லாரும் நேராக உழைக்க வேண்டும் என்ற இந்த இடத்துல நம்ம கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபஸ்தலத்தில் அம்மாபள்ளி தைக்கால் பகுதியில் நிசார் முகமது என்பவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவர் விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் வளர்த்து வந்த பசுமாடு ஒன்று கன்றுகளை ஈன்றது. ஒன்றன் பின் ஒன்றாக கிடாரி காளை என 2 கன்றுகள் பிறந்தன. இதனை கண்ட மாட்டின் உரிமையாளர் இன்ப அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் ஒரே நேரத்தில் 2 கன்றுகளை ஈன்ற பசுவையும் கன்றுகளையும் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தார். அம்மாப்பள்ளி கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம். நாங்கள் வந்து நெடுங்காலமாக விவசாயம் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாடு வளர்க்கணும் ஒரு ஆசைப்பட்டோம். அதனால் வந்து மாடு வாங்கி வந்து சனவசி போட்டதில் கெடேர் ஒன்று காளை ஒன்று பிறந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி உள்ள கிராம மக்களெல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. மாடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 குட்டி தான் போடுவோம். ஆனால் வந்து 2 குட்டி போட்டதால் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா மற்றும் கூடலூர் தாலுகா பகுதிகளில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தட்டாம்பாறை பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் தேயிலை தோட்ட பகுதியில் உலா வந்தது. தொடர்ந்து பந்தலூர் அருகே எலியாஸ் கடை பகுதி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் கூட்டம் முகாமிட்டு இருந்தது. இதனால் தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் அச்சத்துடன் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கிடையே கொளப்பள்ளி பகுதியில் முகாமிட்ட காட்டு யானைகள் கொளப்பள்ளி அரசு மேல்நிலை பள்ளியில் நுழைந்து சத்துணவு கூடத்தை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தியது. இந்த தொடர் சம்பவங்களால் பந்தலூர் கொளப்பள்ளி சுற்று வட்டார பகுதி பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்து வருகின்றனர். காமராஜர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் நடந்த மாணவர் நாள் விழாவில் கலந்து கொண்ட பிறகு வைத்திலிங்கம் தெரிவித்த கருத்து தொடர்பாக ஆளுநர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை தான் பேசுகிறோம், புதுச்சேரியில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம், அவர்கள் சொல்வது போன்று அவரது கட்சியினரே நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றார். மேலும் பேசுகையில், என்னை பொறுத்தவரை படிப்பதற்கு யார் உதவி செய்தாலும் பாராட்டுவேன், நடிப்பவர்கள் கூட படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து
வைத்திருப்பது பாராட்டுக்குரியது என்றார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சார்ந்துதான் பேசுகிறோம். புதுவையில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால சொல்றோம், தமிழகத்தில் சில திட்டங்கள் கொண்டு வருவதற்கு தாமதமாகுது. அதையும் நம்ம தமிழகத்தை சார்ந்தவள் என்ற வகையில் எடுத்து சொல்றோம். பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்கு. அண்ணன் வைத்தியலிங்கம் தான் நான் எவ்வளவு பேசணும், நான் எவ்வளவு பேச்சுரிமை செய்யணும் அப்படின்னு வரைய இருக்கிற உரிமை அவருக்கு இல்லை. ஆக அவர் சொல்ற மாதிரியெல்லாம் நான் நடந்துக்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி அவங்க கட்சிக்காரே நடந்துக்க மாட்டான். அதனால என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவேன். அவர் கேட்கறதுக்கு விருப்பம் இருந்தா கேட்கட்டும், கேட்க விருப்பம் இல்லைன்னா போட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவ்வளவுதான். விஜய் வந்து அரசியலை பார்க்கல. என்னை பொறுத்த மட்டும் படிக்கிறதுக்கு யார் உதவி செய்தாலும் அதுக்கு நான் பாராட்டுவேன். ஆக அதனால்தான் இப்போ நடிப்பவர்கள் கூட படிப்பை சொல்லிக் கொடுத்தா தான் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெற முடியும், சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர்கள் உணர்ந்திருப்பது பாராட்டுக்குரியது. ஆக யாராக இருந்தாலும் சரி, அது எனக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எனக்கு எதிர்கொள்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு கட்சி கிடையாது, எதிர்கொள்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, படிப்புக்கு உதவி செய்பவர்கள் என்றால் அவர்களை நான் பாராட்டுவேன். அதற்கு உள்நோக்கம் என்ன, அதனால என்னன்னு அதுக்கு வரலை. ஆனால் படிப்பவர்கள் யாராக இருந்தாலும் படிப்பவர்களை ஊக்கப்படுத்தும் போது அது பாராட்டுக்குரியதாக. வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் சாட்சரம் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் முதல் மாடி மற்றும் மொட்டை மாடி மதில் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் அந்த வீட்டில் குடியிருந்த நிர்மலா என்பவரின் பேரன் நவீன் கிஷோர் மற்றும் இரண்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது சுதாரித்துக் கொண்ட நிர்மலா வெளியில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பத்திரமாக காப்பாற்றினார். இருந்தபோதும் நவீன் கிஷோர் என்ற சிறுவனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் 650 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடக்க பள்ளியில் அதிக மாணவர் சேர்க்கைக்கான விருதினை நிகழாண்டு இப்பள்ளி பெற்றுள்ளது. இப்பள்ளியில் முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் தாமரைப்பூ வடிவத்தில் அமர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டது பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்தது. இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அறச்சலூரில் பேரூராட்சி அலுவலகம் பழுதடைந்த காரணத்தால் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் வைக்கப்பட்டு 13 கவுன்சிலர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 10 நாட்களுக்கு முன்பு பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணிக்காக பேரூராட்சி அலுவலகத்தை ஓடா நிலையில் உள்ள சமுதாய கூடத்தில் மாற்றியுள்ளனர். இந்த நிலையில் துணைத் தலைவர் மற்றும் ஒரு சிலர் பேரூராட்சி அலுவலகத்தை இடிக்கக்கூடாது என்றும் அதனை வேறு பயன்பாட்டிற்கு விட்டு வேறு இடத்தில் புதிய கட்டிடத்தை கட்ட வேண்டும் என கோரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பேரூராட்சி அலுவலகத்தை ஏற்கனவே செயல்பட்டு வந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறி 13 கவுன்சிலர்கள் மற்றும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 500 மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான கலியக்காவிளை கோழி விலை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைக்கு மது வாங்க வரும் குடிமகன்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் அமர்ந்து மது அருந்துவிட்டு அங்கேயே படுத்து தூங்குவதுடன் ஒரு சிலர் மது அருந்த வரும் திருநங்கைகளின் மடியில் படுத்து சில்முஷத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருநங்கை ஒருவரின் மடியில் படுத்திருக்கும் நபரை மற்றொரு நபர் தாக்கி ஓடைக்குள் தள்ளிவிட்டு இருவரும் பாறை கற்களை கொண்டு தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.